எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஸோ கோகுல அஷ்டமி வாழ்த்துக்கள், கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். ஸோ இன்னைக்கு நாலு நியூஸ் பார்த்துக்கோ சாமி. எஸ் சாமி. இது ரெண்டு தமிழ்நாடு, ரெண்டு இன்டர்நேஷ்னல். ஓகே. கொஞ்சம் ஹாட் அப்படிங்கிறதுனால நம்ம தமிழ்நாடு, ஈவன் தோ இட் இஸ் வெரி நாட் வெரி சிக்னிஃபிகண்ட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டு, இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் ரெண்டும். ஓகே. அப்படினால பற்றி பேசுகிறோம். ஃபஸ்ட்டு அண்ணாமலை அண்ணா. ஓகே. அண்ணாமலை அண்ணனை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேற்று ரெண்டு மூணு விஷயங்கள் பரிமாறியிருக்காரு. அதாவது அவர் வந்து பதவியில் எப்படி வந்தார், திடீர்னு வந்தார். நான் ஷாக்கிங் நியூஸ் சாமி. என்ன சாமி? பெரிய ஷாக். ஆமாம், தமிழ்நாட்டுக்கு. ஆமாம். அதாவது நிஜமாலுமே கிராஸ் ரூட்லேருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வந்தார்னா, நிஜமாலுமே அரசியல் பின்புலம் இல்லாமல், நிஜமாலுமே ஒரு நெப்போட்டிசம் அந்த மாதிரி இல்லாமல் வந்தாங்கன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கங்கிறது அண்ணாமலையினோட அரசியல் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கலாம். சரி, ஃபஸ்ட் என்ன மேட்டர்ன்னு சொல்லியிருக்கேன் நம்ம நேயர்களுக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுவோம். ஸோ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருனா, நான் வந்து இத்தனை வருஷமாக கட்சியில் நான் பயணிக்கிறேன், 30-40 வருஷமாக பயணிக்கிறேன். நான் வந்து இந்த கிளையிலேருந்து கிராம பஞ்சாயத்துலேருந்து போட்டி போட்டு ஜெயிச்சு 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 முதலமைச்சர் பதவிக்கு வந்திருக்கேன். அண்ணாமலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தலைவர் பதவிக்கு வந்திருக்காரு உங்கள் கட்சியில். என்ன பெருசாக அவர் வந்து இது பண்ணாரு, எந்த பதவியில் இருந்துருந்தார், யார் யார் கையை காலை பிடிச்சி அவர் பதவிக்கு வந்துட்டார், அவர் மைக்கு பிடிச்சாலே பொய் தான் பேசுகிறாரு, இந்த மாதிரி நிறையா பர்சனல் அட்டாக்ஸ். சரியா சாமி? ஆக்சுவலி நிறைய பேரோட கமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, சரி கமெண்ட்டுக்குள்ள அப்புறம் போவோம். இதுக்கு அண்ணாமலை என்ன என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னிங்கன்னா, சென்னையிலேயே இது ஒரு பொதுக்கூட்டம். அப் மெயினாக வந்து அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கான ஒரு கூட்டம்னு வச்சுக்கோங்க. அதில் அவர் வந்து எல்லா தலைவர்களையும் முன்னாடி வச்சுட்டு, அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களாம் மேடையில் வச்சுட்டு, இதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும், ஏன்னா நான் 3 மந்த்ஸ் இந்த ஊரில் இருக்க மாட்டேன். அப்போ இந்த பொய்யை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிட்டு அண்ணாமலை பொய் சொல்கிறேன் கை காலை பிடிச்சிடறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, பொய் திரும்ப திரும்ப சொல்ல உண்மை ஆயிராது இருந்தாலுமே நிலவரம் கலாறு நிலவரம் அப்படிதான் இருக்குது. ஒரு ஃபேக் நெரட்டிவ் பயங்கரமாக செட் ஆயிடுது. அதனால நான் வந்து ஓப்பனாக பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு விஷயங்கள் ஓப்பனாக சொல்கிறார். ஃபஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னால், டிஎம்கேக்கு நம்ம எவ்வளோ அகெயின்ஸ்ட்ங்கிறது உறுதிப்படுத்துறார். அந்த வீடியோவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கிளிப்பிங் நான் லிங்க் ஷேர் பண்ணதை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட் அவர் என்ன மீன் பண்ணுறாருனா, டிஎம்கேக்கு நம்ம அகெயின்ஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் டிஎம்கே கலைஞர் அவருடைய அந்த காயின் விழுப்பு விழாக்கு போனதுனால பயங்கர ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, எப்பயும் எக்காரணத்துக்கு கொண்டும் டிஎம்கே கூட நம்மளுக்கு கூட்டணி கிடையாது அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் நிறைய பேர் முன்னாடி சொல்லியிருக்காங்க, அதாவது கமல்ஹாசன் இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இவர் வந்து இப்போது இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் யாரும் கேட்காம அவராக வாலண்டியராக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இது டிஎம்கே அகேன்ஸ்டா, அப்புறம் உதயநிதிக்கு அகேன்ஸ்டா, கலைஞர் கருணாநிதி ஸ்டாலின் இவங்களுக்கு அகேன்ஸ்டா நிறைய பேசுகிறார். பெரிய ஊழல்வாதி அப்படிலாம் சொல்லிடுறாரு. இது ஃபஸ்ட்டு, இது ஒரு மேஜர் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் இவர். இன்னொரு ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன எடுக்கிறாருன்னு சொன்னால், ஏடிஎம்கே நம்மளுக்கு எதிரி தான், பிஜேபி அவங்க காரியகர்த்தருக்கு மத்தியும் பேசுகிறார், ஏடிஎம்கேவும் எதிரி தான். எடப்பாடி பேசினி பேசியிருக்காரு, அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அவரே கை காலில் உளுந்தவர், காலில் உளுந்து தவழ்ந்து வந்தவர், அவர் ஒரு தற்குறி, ஒரு கொலை கேஸில் அவரே சந்தேகப்படக்கூடியவர், அதுக்கப்புறம் தான் அவரே ஒரு எலெக்ஷனில் பஞ்சாயத்து எலெக்ஷனில் தோத்து போனவர், இப்படின்னு செம சராமாரியான அடி. என்ன சமயம் அதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அப்படி இல்லைனா நாங்கள் அதை சொல்கிறது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, நீங்களே அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நல்லது. இது ஒரு ப்ரீஃபான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், நீங்கள் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாமி. ஸோ இதில் நான் ஒரு சின்ன பேக்ரவுண்ட் மட்டும் கொடுக்குன்னு நினைக்கிறேன் சாமி. சொல்லுங்கள் சார். அதாவது இவர் போன வாட்டி ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பேச்சு நடந்துச்சு. அப்போ சொல்கிறார், அரசியல்னாலே காம்ப்ரமைஸ் தான்ப்பா, எந்த லெவல் ஆஃப் காம்ப்ரமைஸுங்கிறது தான் முக்கியம்னு சொல்லி சொல்கிறார். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறோம்னா, காம்ப்ரமைஸை பண்ண முடியாது நான் அப்படிங்கிறது. அப்போ இது ரெண்டுக்கும் ஒன்று புரிதல் நம்மளுக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம டீகோடு பண்ணணும்னு நினைக்கும் போது, இல்லாட்டி சொல்லணும்னு நினைக்கும் போது, அதாவது என்னென்னா, லாங் டேர்முக்காக ஷார்ட் டேர்ம் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், இது ஒன்று. இன்னொரு காம்ப்ரமைஸ் என்னென்னா, கோரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இதுதான் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்கிறது உள்ள பேலன்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். இவருக்கு ஸ்டார்டிங்னு நான் பார்த்தேன் சார், நீங்கள் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு, நம்ம அண்ணாமலை டாக்ஸில் எல்லா வீடியோஸ் எடுத்து எடுத்து போடும்போது ஸ்டார்டிங் இன்ட்ரூஸில் பிஹைண்ட் வுட்டோட இன்ட்ரூஸ் ஒன்று வரும். ஆவடியப்பன்கிட்ட வந்து அவர் வீட்டுக்கே போயிடுவார். அப்போ இந்த நேரம் சேரில் உட்காந்து பேசும்போது என் வாயிலேருந்து கருணாநிதின்ற வார்த்தை வராது. ஆவடியப்பன் கூட அண்ணாமலை இன்டர்வியூ இருக்கும். ஓகே. நேரில் உட்காந்துறது அவங்க கிராமத்தில் தோட்டத்துக்கு உட்காந்துட்டு. ஆமாம் ஆமாம். பொங்கல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொங்கல், மாட்டு பொங்கல்லாம் போயிட்டு கருணாநிதின்ற வார்த்தையும் வாயில், கலைஞர் தான் நான் சொல்லுவேன், அவங்களாம் பெரிய ஆளுங்க, நல்ல ஆளுங்க. அப்போது ரஜினிகாந்த் இதே பிரீட் ஆஃப் பாலிடிக்ஸ். ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் அரசியலுக்கு வரும்போது எல்லாரோட நல்லதையாக சொல்லுவார், ஸ்டாலினோட நல்லது, சீமானோட நல்லது, எல்லா காங்கிரஸ் கட்சி தலைவரும். அதாவது பயங்கர பாசிட்டிவ் அவுட்லுக் கூட தான் ஒருத்தன் உள்ளே நுழையிறான். யாரையும் நம்ம திட்ட வேண்டாம், எதுக்கு, எல்லோரும் நல்லவங்க, எல்லோரும் உள் மனசில் நல்லவங்க, அவங்களுக்கு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால தான் இப்படி இருக்காங்க, இப்படி தான் நம்ம மக்களோட புரிதல். நம்ம என்ன நினைப்போம், எல்லாருமே
நல்லவே நினச்சிட்டே உள்ளே வர்றது. அப்போ அண்ணாமலைன்னு ஸ்டார்டிங் என்ன பொறுத்திருக்கு அப்படின்னா, நம்மளால் யாரையும் திட்டாமல், யாரையும் அசிங்கமாக பேசாமல், இல்லை அவங்களோட உண்மை முகத்தை நம்ம தோலுரிச்சு காட்டாமல் அரசியல் நல்லது பண்ணிட முடியும் அப்படின்னு நம்பிக்கை உள்ளே வர்றாரு. வந்து தான் அவர் யாரை பற்றி எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் அவருக்கு போக போக ஒரு ஃப்ரெஷ்ஷேட் ஆயிருது, நீங்கள்லாம் திருந்த மாட்டீங்கடா, இன்னும் கடுப்பாயிருது. அதுவும் இன்டர்நேஷனல் லெவலில் பாலிடிக்ஸ் விளையாடும் போது. அப்போ மோடிஜியோட பதவிக்கே ஆப்பு வரும்போது இன்னும் பயப்படுறது. ராமசாமி அவர் சொன்ன அந்த பாயிண்ட் என்னை மிரட்டி விட்டுருச்சு சாமி, 100% இது உண்மை. அவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட் இந்த ஸ்பீச்சில், என்னைய விட இன்னைக்கு வந்து மோடிஜிக்கு நீங்க தேவை, தமிழ் 2014 விட 19 தேவை, 19 விட 24 மோடிஜிக்கு நம்மளோட உதவி தேவை. அதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமான ஒரு பேச்சு சாமி, உண்மை. ஏன்னா அவர் டாப்ல, அவர் டாப் லைன் தான் சாமி. இப்போ அவர் வந்து நேஷனல் லீடர்ஷிப்புக்கு என்ன ஒரு புரிதல் இருக்கோ அது அவருக்கு இருக்குன்னு தான் நான் பார்க்கறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்குமே ஆக்சஸ் கொடுக்குறாங்க, எக்ஸ்ப்ளோரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த புரிதல் வந்துடுது. அப்போ என்னோட இது யூகம்னு சொல்லலாம் இருந்தால் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறோம் அவ்வளோதான். ஏன்னா நான் அவர் லீடராக பார்க்குறேன், இப்போ ஸ்டடி பண்ணுறோம். அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, 24 எலெக்ஷனில் சென்ட்ரல் லீடர்ஷிப் வந்து ADMKயோட அலையன்ஸ் ரொம்ப எதிர்பார்த்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, எல்லாத்துக்குமே தெரியும். லாஸ்ட் மினிட் வரைக்கும் அமித்ஷாஜியே ஒரு நேஷனல் கான்க்ளேவில் சொல்லியிருப்பார், நாங்கள் யாரையுமே நாங்கள் வந்து வேணான்னு சொல்ல மாட்டோம், வீல் ஹாவ் தி டோர்ஸ் ஓப்பன்ட்னு சொல்லுவார். இதெல்லாம் எப்போன்னு கேட்டிங்க, அண்ணாமலை இவங்க சண்டை போட்டு அசிங்கமாக திட்டதுக்கப்புறம், அவங்க வெளியே போனதுக்கப்புறமா லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை என்ன, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இல்லைன்னு சொன்னார், அதாவது நான் வந்து கூட்டணியில் இல்லைன்னு சொல்லி அறிவிச்சதுக்கு அப்புறமா ஏடிஎம்கே காரனும் வெடி போட்டு கொண்டாடுறான், பிஜேபி காரனும் வெடி போட்டு கொண்டாடுறான். அப்போ என்மன் என் மக்கள் யாத்திரையில் இருக்கார், அண்ணாமலை கோயம்புத்தூர் இருக்கார். அப்போ ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, அவர் வேணாண்டாங்களே கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவர் ஒரு ஃபியர்ஸ் ஆஸ்பி, அப்பா ஆடா நான் தான் சொன்னேங்க சட்டை அப்பெல்லாம் சொல்லிடுவார் நினச்சேன், நாங்கள் எதுவுமே பேச போகிறதில்ல, இப்போ டெல்லி தலைமை முடிவெடுக்கும்னு சொல்லி அப்படியே சைலண்ட் ஆயிட்டார். அதுக்கப்புறமா அவர் வந்து ப்ரொவோக் பண்ணுறதோ திட்டுறதோ எதுவுமே இல்லை. அவங்க எதாவது சொன்னாங்கன்னா ரிபீட் பண்ண வரைக்கும் எடப்பாடி அண்ணான்னு வேணா பேசியிருக்கிறாரு வழியா, எடப்பாடியை பத்தி எடப்பாடியை வரோ இல்ல ADMKயோ ஓப்பனா இவ்வளோ டைரக்டா பண்ணது தான் ஜாஸ்தி, இதுவரை பண்ணதே இல்லை இப்படி ஒரு ஹையஸ்ட். ஸோ நான் இந்த ஹிஸ்டரி எப்படி பாக்குறேன்னா சாமி, அவரு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, இவங்க ரொம்ப ஓவரா சீண்டிட்டாங்க, இவரை பழி போட்டு வெளியே போயிட்டாங்க, அதான் உண்மை. ஆனா நிஜமா அவங்க வெளியே போனது ரீசன்லேயே இவர் பேர் இருக்கும், ஆனா அது இல்லைன்னு அவங்களே ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயுமே ஒரு ஃபார்முலா உண்டு, ஃபர்ஸ்ட் எவன் அடிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, லாஸ்ட் ஷாட் எவன் அடிக்கிறாங்கிறது தான் முக்கியம் தான். அண்ணாமலை என்ன, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தது வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு பயந்துக்கிட்டோ இல்லை அவங்கள பற்றி இவருக்கு ஒன்றும் விஷயம் தெரியாதனாலயோ இல்லைங்கிறது வந்து இந்த ஒரு ஸ்பீச்லேயே தெரிஞ்சிருச்சு. அதாவது சாமி, நான் எப்படி பார்க்குறேன்னா, அவரோட இண்டிவிஜுவல் தர்மத்துக்கும் அவரோட பார்ட்டி தர்மத்துக்கும் அவர் கொஞ்சம் குழம்புறாரு, அதாவது கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அப்படின்றது எனக்கு தெரியும். லீடர் படத்தில் இதே சீன் வரும் சாமி, அவன் நல்லது பண்ணுறதுக்காக தான் பண்ணுவான். அப்போ அவனுக்கு தெரியாது, அவனுக்கு குழப்பமாக இருக்கும், லாங் பெனிஃபிட்டாக இதுவா இதுக்காக அதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் அண்ணாமலை என்கிட்ட பார்த்தேன். அஃப்கோர்ஸ் எனி லீடர் அவங்க எவால்வ் ஆகிட்டே தான் இருப்பாங்க, இவர் பயங்கரமாக எவால்வ் ஆகிறார். இவர் பேசுறதுல ஒரு சின்ன இடத்துல கூட அவருக்கு வந்து இதை சொல்லலுமா வேண்டாமா இல்லைன்னா அதை அப்படியே மழுப்புறது, அந்த மாதிரி ஒரு வார்த்தை அரை வார்த்தை வரல சாமி. எனக்கு ஒரு நிழற்கிழமை அப்படியே ஃப்ளோவாக அடிக்கிறது. ஒரு டைலாக் இருக்குது சாமி, முள்ளை பிடிச்சாலும் முழுசாக பிடிக்கணும் பையன். ஸோ இவர் அந்த கேட்டகரி, முள்ள பிடிச்சாலும் முழுசாக பிடிச்சிடும் அப்படி. அதுக்கப்புறம் சங்கடமே இல்லாமல், ஆமாம் ஒன்றும் இல்லை, ஆமாம் சொன்னேன் அப்போ என்ன அப்படின்ட்டு, ஏன்னா அதுலேயும் முழுசாக பிடிச்சிடுறது. சரியா சாமி, ஸோ நான் சொல்லிட்டு இருந்த ஹிஸ்டரி என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ADMKயே அலையன்ஸ் வேணும்னு ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க சென்ட்ரல் பிஜேபி. ஏன்னு சொன்னால் அவங்க மேலே உள்ள இதெல்லாம் கிடையாது, சீட்டு ஒன்றா இருக்கணும், எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இருந்துச்சுன்னா சென்ட்ரல் சீட்டுக்கு முக்கியம். இப்போ நம்மளை மாதிரியே எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை என்னும் பிஜேபிக்கு பெருசாக இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்னு எதிர்பார்த்துருக்காமல் இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். அதாவது இப்படி மெஜாரிட்டிலாம் இவ்வளோ குறையுன்ற எதிர்பார்ப்புலாம் இருந்திருக்கலாம். ஆமாம், சரியா சாமி, ஜெயிச்சிருவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் 0 சீட்ஸ் வாங்கும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டோம், ஏதோ 1-2 சீட் எடுத்துடலாம் அப்படின்னு நம்பிக்கை இருந்திருக்கும். அப்போ போன வாட்டி அவங்க கூட சேர்ந்தே ஒரு சீட்டு, இந்த வாட்டி நம்ம இல்லாமல் 2 சீட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இல்லை. அப்போ இல்லாத சீட்டுக்காக எதுக்கு கட்சியை தமிழ்நாட்டை அழகாக வச்சுக்கிட்டு, அப்போ நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு தான் மெயின் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்திருக்கலாம். எலெக்ஷனில் நம்மளுக்கும் மெஜாரிட்டி கம்மியாகி தமிழ்நாட்டில் 0 ஆன உடனே தன்னோட ஒரு கேல்குலேஷனில் ஒரு குழப்பம் இருந்திருக்கும். ஆனால் யோசிச்சு பார்த்தா எல்லாம் வித் குட் இன்டென்ஷன்ஸ், நிஜமாலுமே பெனிஃபிட் இருக்குது, கண்ணில் தெரியுற மாதிரி இல்லை, அதாவது பேப்பரில் இல்லை, அதான் ஒரு வருத்தம். அப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இவங்களோட பிளே தெரியுது. வேணும்னே தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால்,
இவங்க வந்து விட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் போட்டு பார்க்கும்போது ஓவரால் நேஷனலுக்கு லாஸ் நடந்திருக்கு. இந்த லாஸுக்கு யார் காரணம்? நான் அலையன்ஸ்ட்டு போனது ரீசனாக இல்லை, இவன் தான் வேணும்னே அலையன்ஸ்ட்டு போயிருக்கான். அப்போ இந்த நேஷனுடைய ஒரு ஸ்டெபிலிட்டியே டீஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் இவர் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் இவர் தமிழ்நாட்டில் இப்படி இவங்க ஏடிஎம் டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இவர ரீசன்ஸ். அப்போ எல்லாத்துக்கும் நீ தானே இப்போ ரீசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்ம கடுப்பாகுது. சரியா சாமி, அதில் இவரை வேற அட்டாக் பண்ணுறாங்க இல்லையா, பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இவரோட இன்டென்ஷன்ஸும் சந்தேக போகிறாங்க இல்லை டிஎம்கே மேட்ருக்கு போனதுக்கு. அப்போ அதில் அவர் வந்து ஓப்பன் அப் ஆகிட்டாருன்றது நினைக்கிறேன். ப்ளஸ் ஆடாக நான் வேறு ஒரு 3 மாதம் வெளியூர் போகிறேன். அப்போ நீங்கள் வந்து இப்போ இஷ்டத்துக்கு ஒரு இன்டென்ஷன் கற்பிச்சுட்டு கூடாதுன்னு வெடிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவர் கண்டிப்பாக எமோஷனல் ஆகிட்டார். ஆமாம் ஆமாம், டவுட் டவுட் வந்து லாஸ்ட் இஸ் பேலன்ஸ் ஸ்டாண்டிங் ஓவேஷன் பேசிட்டு இருக்கும்போது. ஆமாம் சாமி, அதுவே அவங்களோட எமோஷன் வந்து இப்போ ஸ்டேஜில் என்ன அளவுக்கு ஃபீல் பண்ணிப்பாங்கன்றது தெரியுது. இல்லை சாமி, இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ இன்டென்ஸ் இல்லாமல் வீடியோ பார்க்கும்போது நார்மல் மூடில் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, அவ்வளோ மக்களுக்கு முன்னாடி அவ்வளோ ஆரவாரத்துக்கு நடுவில் மேடையில் அவர் பக்கத்தில் அவர் பேசுறதை கேட்டிருந்தா தீயே பரவி இருக்கும் மனசுக்குள்ள. சரி, ஆனால் ஒன்று மட்டும் உறுதி சாமி, பார்ட்டிக்குள்ளே இனிமேல் எவனும் ஓப்பனாக எதுவும் கமெண்ட் அடிக்க மாட்டாங்க சாமி. அப்படிலாம் இல்லை சாமி, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க சாமி? யாரும் இவங்க என்ன என்ன பிரீடுன்னே தெரியல சாமி. நீங்கள் என்ன தண்ணா சாமி, தமிழிசை அம்மாவுக்கு வந்து இன்டெரக்டாவோ டைரக்டாவோ அடித்த மாதிரி தான் இருந்துச்சு பாதி டைலாக். பாதி இல்லை, பட் தெர் வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் ஃபார் பீப்புள் டு சப்போர்ட். ஆமாம் ஆமாம் ஆமாம், தமிழிசை ஸ்டாண்டு தமிழிசை. அப்புறம் இவர் இருக்கார் சாமி, ராம சீனிவாசன்ஜி, அவரும் இப்போ ரீசெண்ட்டு தந்தி டிவி இன்டர்வியூ என் பர்சனல் ஒப்பீனியன் அவங்களோட அலையன்ஸ் வேணும்னு தான் சொல்லியிருப்பார். அதான் அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு கிளாரிங் ரிப்ளை. ஆமாம், ஸோ திஸ் இஸ் தி ஃபஸ்ட்டு பாயிண்ட் சாமி. அது எல்லோரும் நம்ம வந்து வீடியோவும் பாருங்கள் டெஃபினட்டாக. அவர் வந்து ரஷ்யன் பான், அதாவது ரஷ்யன் பிரெஞ்சு, அதாவது அவங்க அப்பா வந்து ரஷ்யன், அம்மா வந்து அந்த மாதிரி பிரான்ஸ். அவரை பிரான்ஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏர்போர்ட்ல இறங்கின உடனே. இது வந்து என்னன்னா சாமி, டெலிகிராம் இந்த இதுக்கு சொல்லுவாங்கல்ல அதுக்கு பேர் என்ன சாமி, 5 பெரிய கம்பெனி, நெட்ஃப்ளிக்ஸ், ஃபேஸ்புக்கு, கூகுள், சோஷியல் மீடியா, அதுக்கு ஒரு பேர் இருக்கு, ஃபேங்குன்னு நினைக்கிறேன். சரி சரி, ஃபேஸ்புக்கு, ஆல்ஃபபெட்டு, அமேசான் அண்ட் கூகுள் நினைக்கிறேன், நெட்ஃப்ளிக்ஸு, ஜி கூகுள், இவங்க இவங்க இல்லாமல் ஒரு பெரிய ஒரு சோஷியல் மீடியானா டெலிகிராம் சாமி. சாமி ஒரு தனி ராஜ்யமே நடத்திட்டு இருக்காரு சாமி, ஃப்ரீயாக மக்களுக்கு சேவை தான் அது. ஆமாம், அது என்னன்னே தெரியாது சாமி, அது உள்ளே இருக்கிறவனுக்கு என்ன பண்ணுறாங்க, அது ஒரு தனி இன்டர்நெட்டு சேனலு ஆப்பு என்னென்னோ கிடக்குது சாமி, கொட்டி கிடக்குது, உலகமே அதில் இருக்குது. அதோட சிஇஓ அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ஏன்னா அதில் வந்து பல கோடி பேர் உள்ளே உட்காந்துருக்கான் யூசர்ஸ். இதை வந்து ஒரு மார்க் ஜக்கர்பர்க் அரெஸ்ட் பண்ணியிருந்தாலோ, எலான் மஸ்க் அரெஸ்ட் பண்ணியிருந்தாலோ, இது அவரை பேன் பண்ணுறதுக்கும் அவரோட சேனல் பேன் பண்ணுறதுக்கும் அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் இருக்குது, இருந்தாலும் மார்க் ஜக்கர்பர்க் இது வரையும் அரெஸ்ட் பண்ணல. அதான் சொல்கிறேன், கேஸ் தான் போட்டாங்க, இவன் மேலே கேஸ் தான் போட்டிருக்கணும். அதான், ஸோ இதுக்கு ரஷ்யன் எம்பசி வந்து ஆக்ஷன் எடுக்குது, அது வந்து பேசுது. ஏன்னா அவன் ரஷ்யன் சொல்லிட்டு பேசுகிறாங்க, ஏன்னா ரஷ்யாலையும் உக்ரைன்லையும் டெலிகிராம் தான் மோஸ்ட் பாப்புலர் போல. ஓ, அந்த பார்ட் ஆஃப் தி வேர்ல்டுக்கு, இப்போ சைனாவில் வீ சாட் இருக்க மாதிரி. ஓகே ஓகே, அந்த பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு. இப்போ இந்தியாவில் வந்து வாட்ஸ்அப் தான் ஃபேமஸ். அப்படி அது ஒன்று, அது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். இன்னொரு ரீசனு அவன் ரஷ்யன், யார் உரிமை எடுத்துக்கிறாங்கன்னு தானே. இப்போது ஒரு இது சொல்லுவாங்க சார், நம்ம பாலிடிக்ஸில் பாரத் மாதா கி ஜெய்ங்கிறது நாட்டை தூக்கி பிடிக்கிறது, வந்தே மாதிரி நாட்டை தூக்கி பிடிக்கிறது. இதை யார் உரிமை கொண்டாடினா, பிஜேபி உரிமை கொண்டாடிச்சு. இது ஒரு ஒரு கட்சியுமே இதோட ஸ்லோகனாக வைக்கலாம், வச்சுட்டா பிஜேபியோட ஐடென்டிட்டி எல்லாம் போயிடும். ஆனால் எங்களுக்கு புரியல புரியல, அந்த மாதிரி டெலிகிராமோட சிஇஓ இவர் தூக்கிக்கிட்டார் என்ன சாமி. கரெக்ட், அப்போது அந்த உரிமை எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னு சொன்னால், ஒரு நிறையா மீடியா சோஷியல் மீடியா ஆப்புக்குள்ளே மாடரேட்டர்ஸ் போதுமான அளவு இல்லை அப்படிங்கிற ரீசன்னால் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஜிக்கே இல்லை சாமி. ஆமாம், ஒரு ஆண்டர்பிரினோரியல், இது வந்து ஒரு சிவில் பாலிசி பேஸ்டு இஷ்யூ சாமி. ஆமாம் ஆமாம் ஆமாம், இதை வந்து இப்படி அரெஸ்ட்லாம் போகிறது வந்து ரொம்ப டூ மச்சு. இதில் வந்து அவங்க கொடுக்குற லாஜிக் வந்து இதில் வந்து ட்ரக்கு என்ட்ரி எல்லாம் நடக்குது டெலிகிராம் மூலமாக அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்படின்னா இவங்க வந்து பாலிசி லெவலில் தான் மாற்றிருக்கணும், இல்லை இதை வந்து அஃபிஷியலாக ஏதாவது மூவ் பண்ணியிருக்கணும். எனக்கு டெலிகிராம் மேலே ஒரு நல்ல இப்போ எப்பவுமே உண்டு, வேறு ஏதோ காரணமாக கூட இருந்தாலும் தெரியாது சார். என்ன நமக்கு வெளியில் தெரியாது, அந்த எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் சாமி. தனி ஒருவன், தனி ஒருவன் முதல் பேஜுக்கும் 13வது பேஜுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறத புரியணும். கரெக்ட், இதெல்லாம் தெரியவே தெரியாது சாமி. கரெக்ட் கரெக்ட்,
டெலிகிராம் பத்தி காரணமா இருக்கலாம் சாமி. என்ன சாமி? உக்ரைனோ ரஷ்யாவே கூட இருக்கலாம், இருக்கலாம், பெரிய அந்த மாதிரி பெரிய காரணம் கூட இருக்கலாம், 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 இருக்கலாம். ஏன்னா அவன்கிட்ட தான் எல்லா ஆக்சஸும் இருக்கும். அவனையே பிடிச்சிட்ட தெரியல சாமி, தெரியல. இப்போ சாதாரண ஒரு ஹேக்கரை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் தம் இம்ப்ரெஷன் தான் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இவன் தானே ஹேக்கரு, ஆமாம், இவன் தானே மெயினு, இருக்கலாம், வேணா இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து கடந்து போகிற சாதாரண நியூஸ் இல்லை. ஆமாம், ஆமாம், ஆமாம். இப்போ நேற்று தான் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், இது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் தான், பட் லேட்டாக தெரிஞ்சிருக்கு, நம்ம ஆளுங்களுக்கு சொல்லியிருந்தா அப்படின்னா. டெலிகிராமை வந்து அந்த கம்பெனி வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணி விட்ருக்கு. அது எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஓஹோ, சரியா சாமி? ஸோ முதல்ல இருந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படியா? தெரியாது எனக்கு. ஆமாம். மூணாவது பாயிண்ட் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மேடையில் வச்சு துரைமுருகன் அவர்கள் இவரையும் பற்றி பேசியிருக்காங்க, நம்ம பேசிட்டு பேசணும். ஆமாம். அதுக்கு நேற்று ஒரு ரிபட்டல் வந்திருக்கு டிஎம்கேல இருந்த துரைமுருகன் இருந்து. ஓ, அவங்களாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. சரி, சரி. இன்ஃபேக்ட் அவங்க எல்லாரும் துரைமுருகன் அட்டாக் பண்ண ரொம்ப விரும்புகிறாங்க, ஏன்னா அவர் வந்து உதயநிதிக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாரு மாதிரி நினைக்கிறேன். ஓ, நடி கொஞ்சம் ரொம்ப ஓவர் சூப்பீரியராக ஃபீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். சரி, சரி, சரி. அதனால் நேற்று ரஜினிகாந்த் திட்டத்தை சன் டிவி கலைஞர்கள்லாம் ஓவராக ஷூட் அப் பண்ணியிருக்காங்க. ஓஹோ, ஓஹோ, துரைமுருகன் பற்றி பேசுறது பர்டிகுலர்லி, ஏன்னா தே வாண்ட் தட் கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன். ஆமாம், ஓகே. ஆ, சரி, உள்ளேருந்தே. அப்போ அந்த துரைமுருகன் அவர்கிட்ட போய் நேற்று கேட்குறாங்க, ரஜினிகாந்த் வந்து பெரியவங்கெல்லாம் வந்து ஸ்டாலின் கிடஞ்சலாக இருக்காங்கிற மாதிரி ரஜினி பேசியிருக்காரு, என்ன நினைக்கிறீங்க? ஆமாப்பா, நடிகர்னா வயசானதுக்கு அப்புறம் முடியெல்லாம் கொட்டிட்டு பல்லெல்லாம் உளுந்துட்டு சாக போகிற மாதிரி இருந்துட்டு இளைஞர்களுக்கெல்லாம் சினிமாவில் சான்ஸ் இல்லாமல் தடுத்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு போயிட்டார். அவர் ஒரு பயங்கர டேர் டெவில் சாமி அவர். அவரெல்லாம் இவங்க மீடியாவுக்கு வந்து பர்ஃபெக்டான ஆள், என்ன பேசினாலும் யார் சொல்லிட்டு போயிருவார். அவர் சொன்னதில் வந்து ஒரு எல்லளவும் போய் இல்லை சாமி. அப்படின்னு இல்லை சாமி, இல்லை சாமி, கரெக்ட். அவர் சொன்னது இதுக்கு சரியான ஒரு, ஆனால் எல்லாருக்கும் என்ன ஒரு ஒப்பீனியன் இருக்குது பொதுவான்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து நிஜமாலுமே ஒரு சாஃப்டாக சொன்னார், அதாவது ஜாலிக்கு சொன்னார் ரஜினி. ரஜினி, நீங்கள் ரஜினி ஸ்பீச்சை கேட்கல? நான் கேட்டேன் சாமி, அந்த ஸ்பீச், அந்த பீஸ் கேட்டேன், துரைமுருகன் ஸ்பீச். ஆமாம், ஆமாம். ஆனால் ரஜினி இஸ் நாட் அ பர்சன் ஹூ கேஷுவலி ஸ்பீக்ஸ் சாமி. ஏன்னா அவரோட ஸ்பீச்சை வந்து உலக ஃபுல்லாக பார்க்க போகுது, உலக ஃபுல்லாக இன்டர்பிரேட் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சு அவர் டெஃபினட்டாக பிளான் பண்ணி எந்த பஞ்சை எங்கே போடலாம்னு கேட்டு தான் வருவார் பேசியிருக்காரு. ஆமாம், ஆமாம், ஆமாம். ஆனால் இவ்வளோ பேசினவரால் துறைமுருகனை பற்றி ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை புகழ்ந்து பேசி அதை சாஃப்ட் பண்ணி பண்ணி பாலிஷ் பண்ணியிருக்கலாம், பண்ணினார். இப்போ அவர் என்ன சொன்னார்னா, துறைமுருகன் வந்து கருணாநிதி கண்ணிலே விரல் விட்டு ஆட்டினவர் அப்படின்னு சொல்கிறார். அதான், இது வந்து ஒரு புகழ் தான். அதான் சார், இப்போ நான் அதுவும் தப்பாக சொல்றேன், அந்த மாதிரி ஏதாவது ஓப்பனாகவே இதை வந்து பவுடர் பண்ணியிருக்கலாம், பாலிஷ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர் சொன்னது சொன்னது அது, அதான் நீங்கள் சொன்னது சொன்னார் சொன்னி. ஆனால் இந்த மாதிரி இப்போ கான்ட்ரவர்சி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரியும் கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம் ரொம்பங்கிற, ஏன் தெரியல எங்கே போய் எந்த கான்ட்ரவர்சி இழுக்கணும்னு இருக்குல்ல சாமி. சரி சாமி, டிஎம்கேல போய் ஏடிஎம்கே பற்றி பேசுறதுக்கும் டிஎம்கேல போய் டிஎம்கேவே கலாய்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சாமி. அதுவும் அவர் முன்னாடியே, அதுவும் அவரும் ஹெட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணி, இது வந்து ஆணி வேரை போய் ஆட்டி ஜோக் பண்ணுறது சாமி. ஜோக் பண்ணுறதுக்கு எத்தனையோ ஃபீல்டு இருக்கு சாமி. ஸோ அப்போ இதை சொல்லி பண்ணியிருக்கிறாருன்னா சொல்லி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ரஜினி யோசிச்சு பண்ணியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, This was a very planned move. ஆமாம், அப்போ கேஷுவல் தெரிஞ்சதுனால அவர் சொன்னது எனக்கு தோணுது, கரெக்ட். சரி சாமி, ஆனால் எனக்கு கான்ட்ரவர்சிக்கு இந்த மாதிரி இட கூடமாக வாய் விட்டு மாட்டிக்கிட்டதில் ரஜினி ரொம்ப ஃபேமஸ் சாமி. அதனால் அவர் வந்து மனசுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப ஆழமாக அப்படியே ஓப்பனாக பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கரெக்ட், கரெக்ட். இவரும் அதெல்லாம் சென்ஸ் பண்ணிப்பார், வயசானவர் தானே. சரி சார், நம்ம சேனலில் வந்து ரொம்ப ஃபாலோவர்ஸ் இல்லாததுனாலையும் தைரியமாக பேசிட்டு கொண்டுறீங்களா சாமி? ஆமாம். சரி சாமி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கி நம்ம மூணு விஷயம் பேசிட்டோம். சுபம், சுபம். எல்லாருக்கும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்கள். ஆமாம், கிருஷ்ணரை கும்பிடுவோம், கிருஷ்ணர் மாதிரி நம்மளும் ஆவோம். வணக்கம், வணக்கம்.